ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இதோட பேர் வந்து உன்னக்காயா. கேரளா டிஷ், நேந்திரப்பழம் வச்சு பண்ணுற ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மூணு நேந்திரப்பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பழம் ரொம்ப பழுத்தும் இருக்கக்கூடாது, காயாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இட்லி சட்டியில் வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரளாவில் நேந்திரப்பழம் வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுவாங்க, அதில் ஒரு ரெசிபி தான் இது. பழம் வேகிறதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா தேங்காய் எண்ணெய் கூட பண்ணிக்கலாம். நெய் ஹீட் ஆனதும் இதில் 10 முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 6 ட்ரை கிரேப்ஸ் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ட்ரை கிரேப்ஸ் நிறையா பிடிக்கும்னா இதை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக வறுக்க வேண்டாம், மீடியமாக வறுத்தா போதுங்க. இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இது கூட 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துறேன். ஆல்ரெடி ஸ்வீட் வந்து பழத்துலேயும் இருக்கும், அதனால ஸ்வீட் அளவாக சேர்த்தினா போதும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிறிஸ்பியாக விட வேண்டாம், ஃபில்லிங் வைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்காது. 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணியாச்சு, பழமும் வெந்துருச்சு. இது நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி இட்லி சட்டியில் வேக வச்சு பழம் குழந்தைங்களுக்கு 11 மாதத்துலேருந்தே கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லது. பழம் சூடோடு இருக்கும்போதே தோலை எடுத்துட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க, நம்மளுக்கு ஸ்மாஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பழம் கொடுக்கும்போது இந்த மாதிரி நான் தோல் எடுத்து நார் எடுத்து காமிக்கிறேன். இது மாதிரி நார் எடுத்துட்டு அதுக்குள்ளே கருப்பு விதையும் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க. ஸ்மாஷ் பண்ணி பிடிக்கலன்னா மிக்சியில் ஒரு விப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. இதில் விட்டமின் சியும் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது நேந்திரப்பழம் கொடுங்க. பெரியவங்களும் இது ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கலாம், ரொம்ப ஆரோக்கியமானது இந்த பழம். சளி பிடிக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது நல்லா ஸ்மாஷில் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது ரொம்ப கட்டியாக இல்லாமல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட விப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் வச்சு உருட்டி இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா பண்ணலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். உங்களுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா, கொலகொலன்னு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இது கூட கொஞ்சமாக அரிசி பொடி அப்படின்னா பிரெட் க்ரம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 an hour அப்புறம் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபில்லிங் ரொம்ப நிறைய வைக்க வேண்டாம், பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது. நம்ம சாதாரண கொழுக்கட்டை பிடி போல் அந்த மாதிரி பிடிக்கணும். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நார்மலாக பழம் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு பழம் இந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும், அவங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எப்பவும் போலதான் 2-3 நிமிஷம் ஒரு சைடு நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போடுங்க, இல்லைன்னா இது ஒட்டி வரும், பிரிஞ்சிடும். இதில் நம்ம எந்த மாவு எதுவுமே சேர்த்த கிடையாது, அதனால ரொம்ப நேரம் விடணும் அப்படி இல்லை. கோல்டன் ப்ரவுன் கலர் ஆன உடனே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஆனவுடனே நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியானது கூட, டேஸ்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். என் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்.
அதிகமும் பொரிச்செடுத்தாச்சு. டேஸ்டான உன்னக்காயா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.